இப்போ நீங்கள் பார்க்குறது இட்லி மாவு அரைச்சி கிட்டத்தட்ட 24 hours ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்கும்போது எடுத்தது. இது வந்து என்ன இருக்குன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நாமளாக ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பொங்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு பொங்கிற கிட்டத்தட்ட 24 hours ஃப்ரிட்ஜிலே இருக்குதுன்னு சொன்னால். ஆனால் அப்போ பார்த்தோன்னா இது வந்து வேலூரில் எடுக்கப்பட்டது. இப்போ வேலூருக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சே இப்படி பொங்குதுன்னா அதோடைய வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே. அப்புறம் பார்த்தோன்னா இது வந்து நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து பொங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா இது எடுத்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட 16 hours ஆகிருக்கும். 16 hours ஆகும்போது இந்த டைம் அந்த ஸ்டேஜ் ஆமாம் அந்த டைம் தான் அது. இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 24 hours ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கிண்டுறதுக்காண்டி டைம் அது. அதான் அப்போ ஒரு முறை எடுத்து வியூ பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த மூடியோட ப்ரெஷர் பாருங்கள், நாங்கள் எப்பவும் மூடி டைட்டாக தான் மூடி இருக்கோம். அந்த ப்ரெஷர் உள்ளே பொங்கி அந்த ப்ரெஷர் மூடியே தூக்கி அடித்து தூக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ளே ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுவும் அந்த அளவுக்கு வெயிலும் இருக்குது. பாருங்கள் மூடியிலே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே. ஓகே.